நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2022 ஆகஸ்ட் 30 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதி, அதாவது சொன்னோம்னா அம்பாறை கல்முனையை ஒட்டிய பகுதியில் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி மெல்ல வடக்கு, அதாவது தமிழக கரையை நோக்கி இலங்கைக்கு சற்று இலங்கையை விட்டு சற்று விலகி வடக்கு நோக்கி போகணும். அதாவது இப்போ இலங்கை கிட்ட இருக்கிறதுனால வெற்றிட பகுதியாக இருக்குது இலங்கை, அதனால் மழை பொழிவு தடையாக இருக்கிறது. எப்பொழுதுமே தாழ்வு பகுதி இருக்கிற இடத்துல வெற்றிடமாக தான் இருக்கும், அதை சுற்றி தான் மழை பெய்யும். இலங்கையில் இருக்கிறதுனால தமிழகத்தில் மழை, இப்போ தமிழகத்தில் வந்ததுன்னா ஆந்திர பிரதேசம் மழை, தொலைவில் இருந்ததுன்னா தமிழகமும் இலங்கையும் மழை. இப்போ சற்று இலங்கையை விட்டு சற்று விலகி மீண்டும் தமிழக கரையை ஒட்டி வர இருக்கிறது. இதனால் மழை பொழிவு இன்று பிற்பகலுக்கு மேல் மாலை இரவு மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். நேற்று வரைக்கும் ஒரு திருப்தியான மழை இல்லைன்னா கூட இன்றிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கே யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை உட்பட தெற்கே ஹம்பந்தோட்டா காலி மற்றும் கல்முனை வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கே கிழக்கு பார்த்திங்கன்னா திருகோணமலை அம்பாரா உள்ளே கண்டி அனுராதபுரம், மேற்கே பார்த்திங்கன்னா கோட்டை காலி புத்தளம் தலைமன்னார் உட்பட இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் இனிமேல் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். நாளை மறுதினெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலாகிவிடும், கண்டிப்பாக 1ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும். இலங்கைக்கும் வெப்பக்காற்று இலங்கைக்குள்ளர வரும், காற்று சுழற்சி காற்று குளிர்விக்கும். ஆக இலங்கை சிறப்பான மழையை பெற இருக்கிறது வரக்கூடிய நாட்களில். கண்டிப்பாக மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்பதில் மாற்றமே இல்லை, சீராகவும் இருக்கும். அதாவது தினசரி இரவு மழை மாலை இரவு மழை உண்டு என்ற அளவில் சொல்லும் அளவிற்கு வரக்கூடிய நாட்கள் வானிலை இருக்கும், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. வரக்கூடிய 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழையும், இதில் 1ஆம் தேதியை மையமாக வைத்து 31, 1, 2 தேதிகளில் கனமழையும், கூடுதல் பரப்பில் ஒதுக்கினாலும் அந்த ஒதுக்கிய இடத்துல அடுத்தடுத்த மணி நேரங்களையோ அடுத்த நாட்களையோ வந்து பொழியும் அளவிற்கும். அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் உருவாக போகிறதுனால தென்மேற்கு பருவமழை வலுக்க இருக்கிற காரணத்தினால காற்று இருந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த வெப்பசலன காற்று சுழற்சி மழை இலங்கையில் ஒட்டுமொத்த பகுதிக்கும் 5ஆம் தேதிக்கு மேலும் தொடர் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதியிலிருந்து கூடுதலாக இருக்கிறது. 4ஆம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்று இணைந்த மழை, 4ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை. ஆந்திர கரையோரம் உருவாக போகிற 6ஆம் தேதிக்கு மேலே 7, 8, 9 தேதிகளில் உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்மேற்கு பருவமழை இலங்கையில் வலுக்க இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இலங்கையில் வருத்தாலும் தென்மேற்கு பகுதியில் தான் மழை பெய்தாலும் பிற பகுதிகளில் சாரல் மழை காற்று சுழற்சி மழை இணைந்த மழையாக இருக்கும். ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு 4-5 நாட்களுக்கு சிறப்பான மழை இருக்குது. இன்றிலிருந்து அது எதிர்பார்க்கலாம். மாலையிலிருந்து நாளை கூடுதல் மழை, 1ஆம் தேதி கனமழை, இன்று மழை பொழிவு இருக்கிறது. புரட்டாசிலையும் சிறப்பான மழை இருக்குது. இடைவெளி கொடுத்தாலும் ஒதுக்கினாலும் ஒதுக்கிய இடத்துல மீண்டும் மீண்டும் நகர்ந்து மழை பொழிவை கொடுக்கும். வெப்பம் உயர்ந்து வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை பகுதியில், தென்மேற்கு பருவமழை பிற பகுதியில் வெப்பச்சலன மழை, தமிழக மழை வட இலங்கை வரைக்கும் வந்து மழை பொழிவை கொடுக்கும். இன்று மழை பொழிவு சிறப்பாக இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஒதுக்கினாலும் ஒதுக்கிய இடத்துல அடுத்த சில மணி நேரங்களிலேயும் அடுத்தடுத்த நாட்களிலும் சிறப்பான மழையை கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. புரட்டாசியிலேயே அதை விட கூடுதல் மழை இருக்குது. மாலை இரவு மழை தான், ஒரு நாளொன்றுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்தாலும் மீத நாட்களில் மீத மணி நேரங்கள்லாம் இடைவெளி கொடுக்கும். ஆனால் இலங்கையில் மழை பொழிவு நகர்ந்து அங்கங்கே கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் தற்பொழுது இலங்கை வானிலை. இணைந்திருங்கள் வாழ்நிலைக்குடன். நம்முடைய வாழ்நிலைக்கை பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் அறிவித்து அவர்களையும் நம்முடைய வாழ்நிலைக்கில் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.